ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடர்முகி. இது நம்ம ஐட்டனரி வீடியோவில் பார்ட் டூ. இது ஆக்சுவலாக பார்ட் ஒன்று வந்து பார்க்காத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கார்ட்ஸை கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பார்ட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், இப்போ பேப்பில் தான் கேமரா பிடிச்சிட்டு இருந்தோம். கொசுக்கடி பின் எடுத்த காரணத்தினால நாங்கள் வந்து காருக்குள்ளும் செட்டில் ஆகிட்டு அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு அதில் பார்த்துக்கிட்டே டே 14 வரைக்கும் வந்து சொல்லிப்பேன். ஸோ டே 15 என்ன சம்பவம் வந்து இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் அது சின்ன பேசிக் இல்லாமல் டோட்டல் 30 days ட்ரிப் இது எங்களுக்கு. 12,000 கிலோமீட்டர்ஸ் பிடி லடாக் பெங்களூர் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்தது. டே 14 வரைக்கும் பழைய வழியை பார்த்தோம். இது டே 15. டே 15 பார்த்தீங்கன்னா மணாலி நாங்கள் இருந்தோம்ல, மணாலி வந்து நைட்டு 14 நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். 15th மார்னிங் வந்து கிளம்பிட்டு போயிட்டு ஸ்டார்டிங் வேறு என்ன பண்ணோன்னா என்னோடய பைக்கு வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஸோ நிறைய இடத்துல பார்த்தோம், எங்கேயுமே வந்து டயர் வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக ஹிமாலயன் டயர் ஈஸியாக கிடைக்க வேண்டியது, பட் அங்கே கிடைக்காம இருந்துச்சு எங்களுக்கு. ரெண்டு வெஹிக்கிள்ஸ் கூட ஹிமாலயன் தான் நிறைய இருந்துச்சு, பட் எங்களுக்கு ப்ராப்பர் டயர் சைஸ் கிடைக்கும் பட் டிலே ஆகும், வெயிட் பண்ணுங்கள் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்றாங்க. அதுக்கான பொறுமை இல்லாதனால சரி டயர் மாற்ற வேண்டான்ட்டு ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் போகிறோம். ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ராம் ஃபிலிமில் வந்து 96 ஃபிலிம் இருக்குல்ல, அந்த ராம் ஃபிலிம் சொன்ன பாருங்கள், 96 ஃபிலிமில் அந்த ராம் கேரக்டர் அந்த ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் ஒரு சீன் அது. ஸோ அதே மாதிரி நாங்கள் ரீக்ரியேட்லாம் பண்ணி எடுத்தோம். அதுக்கு வந்து யார் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் லோகு, லோகுன்னு ஒரு பர்சன் ட்ராவலை மீட் பண்ணோம், நம்ம ஊருக்கார் தமிழ்கார் தான். ஸோ அவரை வந்து அங்கே தான் மணாலி ஸ்டேயில் தான் மீட் பண்ணி அவர் தான் வந்து எங்கள் கூட வந்துட்டு அந்த ஃபால்ஸ் வந்துருந்தார். அவரும் ஆக்சுவலாக வந்து லடாக் ட்ரிப் யூடியூப் பண்ணலாம் நினைக்கிறோம், ஸோ மேபி இன்ஸ்டாகிராம் தான் செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணார் எங்களுக்கு. அப்புறமா திரும்ப ஒரு செகண்ட் ட்ரிப் கூட வந்து லடாக் வந்து அடிச்சுட்டு வந்தார் அவர் 50-something days நினைக்கிறேன். ஸோ அவர் கூட வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபால்ஸ் முடிச்ச அப்புறமா திரும்ப வந்து ஒரு டெம்பிள் கூட மைண்டில் இருந்துச்சு, பீமா காளி தேவி டெம்பிளில். ஸோ அது ஏன் சைலண்டாக இருக்க பீமா காளி தேவி டெம்பிள்? ஸோ அது எங்கள் பிளானில் இருந்துச்சு, பட் என்னென்னா நாங்கள் வந்து ரூ அன்னைக்கு ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சா ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் வந்து பிளானில் வந்து. சரி நீ சொல்லு. ஆமாம், அண்ட் மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக மனு டெம்பிள், வசிஷ்ட் அண்ட் ரோத்தாங் பாஸ், சோலாங் வேலி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது டே 16, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். டே 16 வந்து நாங்கள் வந்து மணாலி இருந்து நாங்கள் டைரெக்டாக சர்ச்சோ அடிக்கலான்னு பிளான் இருந்துச்சு, சர்ச்சோ அடிச்சிட்டோம். பட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அட்டல் டனல் வழியாக அந்த பக்கம் போயிட்டு ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஃபீல் பண்ணிருந்தோம் அட்டல் டனல். பட் ஒன் டே பிஃபோராகவே அந்த ரூட்டை வந்துட்டோம், நைட்டு ட்ராவலும் அட்டல் தான் பண்ணிட்டோம், டே ட்ராவலும் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இந்த மெயின் இந்த ஐட்டினரியில் வந்து நீங்கள் வந்து தாண்டின ஒரு ஊர் வரும், அங்கே வந்து லாஸ்ட் பெட்ரோல் பம்ப் அது. அடுத்து அந்த தாண்டியிலேருந்து அடுத்து நீங்கள் லே போகிற வரைக்கும் எந்த பெட்ரோல் பம்ப் கிடைக்காது. 365 கிலோமீட்டர்ஸ் எந்த பெட்ரோல் பம்ப் இருக்காது. தாண்டியில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேருந்து டைரெக்ட் சார்ச்சோ அன்றைக்கி நைட் போய் ஸ்டே பண்ணிவிட்டோம். அங்கே கூட ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொஞ்சம் ரைடர்ஸ் மீட் பண்ணோம், தமிழ் தான் ரைடர்ஸ் மீட் பண்ணோம். அங்கே மீட் பண்ணிட்டு பேசிட்டு ஜஸ்ட் வந்து அடுத்த ஒரு ஊர் போனோம். ஸோ அதை அப்படி சொல்கிறேன், அதில் என்ன மீட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து திருடிட்டு போனாங்கல்ல கேட்ஜஸ். ஆமாம் ஆமாம். ஸோ அது வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் ஷேர் பண்ணார். ஸோ அந்த ரைடர்ஸ் மீட் பண்ணி அவங்க சொன்னாங்க இப்படி வந்து கூட ஸ்டே பண்ணிட்டு எதிர்ச்சியாக பழகி வந்துட்டு கொஞ்சம் கேட்ஜஸ்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அது கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு இஷ்யூ. அது ஆக்சுவலாக நம்ம தமிழ் மோட்டோ வாக்கிங் செக்ஷன்லேயே நிறைய பேர் அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. அது ஆனால் இந்த சார்ச்சு போய் ஸ்டே பண்ணோம். ஆனால் அந்த நடுவில் ரெண்டு மெயின் பாஸ் வரும், ஜிங் ஜிங் பார் அண்ட் பாரலச்சனா. அந்த பாரலச்ச பாஸ் தான் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பாஸ்ன்னு சொல்லலாம் மணாலியில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நைட்டு கிராஸ் பண்ணாலும் ப்ரோ அதெல்லாம் வேறு லெவல், நைட்டு தான் தண்ணி குளிரு போனால் போதுண்டானு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த லெவலில் போயிட்டுருந்தோம். அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். டே 16 முடியல, டே 16 முடிச்சு. ஸோ டே 17 பார்க்குற முன்னாடி கையில் சாம்பிள் காட்டுற பாருங்களா, பழைய வீடியோவில் 1, 2, 3, 4 கொசு கடிச்சது எனக்காவது கையில் காட்டுற மாதிரி இடத்துல இருக்குது, இவருக்கு வந்து காட்ட கூட இடத்துல எல்லாம் கடிச்சு வச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்டில் என்ன ஒரு ஃபிகர் ஒன்று பார்த்துட்டு போகுது. ஏய் நான் மொரட்டு சிங்கல் நம்பிட்டேன். நீங்கள் நோட் பண்ணுங்கள், கேமரா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கண் எங்கேயே போயிட்டு வந்துச்சுன்னா அது காரணம் தான். சரி, டே 17 வந்து நாங்கள் வந்து சார்ச்சூலேருந்து டைரெக்ட் லடாக், சாரி லே பிளான் பண்ணோம், லே போய் ரீச் ஆகலான்னு பிளான் பண்ணோம். பட் இது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாம், அரௌண்ட் 400-something இருக்குது. நம்ம மணாலிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் பிளான் பண்ணி, அந்த பேங்கில் வந்து ஆல்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு அதனால நாங்கள் என்ன பண்ணோம் சார்ச்சுவல் ஸ்டே பண்ணோம். அண்ட் அடுத்து இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா அங்கே வந்து டஸ்ட்டு இருந்துச்சு, சார்ச்சு அடுத்து தாண்டினப்போ ஃபுல்லு டஸ்ட்டு. டஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? டஸ்ட்டெல்லாம் வேலை இல்லை, அது ஆக்சுவலாக அந்த டஸ்ட்டில் அது வந்து ஒரு டஃப்பாக ஃபீல் பண்ணலாம், நாங்கள் ஜாலியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டஸ்ட்டில் ஓட்டுறதுன்றது அந்த பைக்கு இல்லை கார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புழுதிக்குள்ளே வரும்போது ஒரு வேறு லெவலில். நீங்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுனா வந்துட்டு சூப்பராக தரமாக பண்ணலாம், அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் அந்த மாதிரி டஸ்ட்டு என் லைஃப்பில் யாருமே அவங்க லைஃப்பில் அந்த மாதிரி டஸ்ட்டில் வண்டி ஓட்டியில் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா இந்த ஹைட்டை வரும் அரை அடிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டஸ்ட்டு மண் என்ன அப்படின்னா சொல்கிறது உங்கள் கோதுமை மாவு இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து நீ இப்படி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் டஸ்ட் அவ்வளோ இருக்கும் அது ஃபுல்லாக. அண்ட் 17th டேல சார்ச்சூர்லேருந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்து மோரே பிளேன்ஸ், பேங்க்லேருந்து அடுத்து மோரே பிளேன்ஸ்னு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேன் சொல்ல, வேறு லெவலில் இந்த ரீல்ஸ் எடுக்கிறக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து அடுத்து நாங்கள் வந்து
டைரெக்டு டாங்லாங்கில் பாஸ் ரீச் பண்ணிவிட்டு டாங்லாங்கில் இருந்து டைரெக்டாக நம்ம வந்து லேல நைட் போய் ஸ்டே பண்ணோம். அண்ட் இது வந்து டே 8 லே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு காலையில் எந்திரினா யாரும் எந்திரிக்கல, லேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு 11 o'clock அரௌண்ட் 11 o'clock 12 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் ரைடு அரௌண்ட் சரௌண்டிங் பார்க்கலான்னு. அங்கிருந்து டைரெக்டாக நாங்கள் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் போகலான்னு போனோம். பட் ஹால் ஆஃப் ஃபேமு நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுற பிளான் ஆச்சு, ஆனால் வந்து ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. அண்ட் அப்படியே நம்ம டயர் பார்க்க போனோம்ல. ஆமாம், அது ஒரு பெரிய காமெடி. ஏன்னா ஆக்சுவலாக எங்க நான் ட்ரிப்பில் இருந்தனால என்ன டே சாட்டர்டே சண்டே மண்டே எதுவும் தெரியாது. சண்டேன்னு தெரியாமல் என்ன எல்லாம் கடை போட்டுருவேன் ஒரு கர்ஃபியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி இருந்தோம். சரி ஃபைனலாக ஷோரூம் போகலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா மொத்தமாக க்ளோஸ்ட். அப்போ தான் நாங்கள் வந்து ஃபோன் எடுத்து இப்போ டே பார்க்குறோம், நீ சண்டே நீ எந்த கடையுமே இருக்காது தேடுறது வேஸ்ட் அப்படின்ட்டு சாந்தி ஸ்டூபா போகிறோம். ஆமாம், சாந்தி ஸ்டூபா, சாந்தி ஸ்டூபா, அதுக்கப்புறம் சொல்லு. சாந்தி ஸ்டூபா போகிறோம். சாந்தி ஸ்டூபா முடிச்சுட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணோம்னா லே மார்க்கெட்டு. உங்களுக்கே தெரியும் லே போனால் கண்டிப்பாக மார்க்கெட் போவாங்க. லே மார்க்கெட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லி வாங்குற மாதிரி இருக்காது, இல்லை காசு பிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் நாலு ரீல்ஸ் போட்டோ எடுக்கணும், வேணா போயிட்டு. ஐயா நாமே அங்கே போய் பிச்சை எடுக்கிறதா போயிருக்கோம். ஆக்சுவலாக அங்கேருந்து அங்கே ஃப்ளாக் வாங்கணும். ஆமாம், இந்த ஃப்ளாக் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது 30 ரூபா 30 ரூபா யூரோ 50 வாங்கினார், நான் ஒரு 30 வாங்கினேன். கொடுத்துட்டீங்களா? ஒரு ஸ்பாட் அந்த எல்லை கல்ல உட்கார்ந்துட்டு அது ஆக்சுவலாக அந்த லைஃப் ஆஃப் லோக்ஸ் நல்லா அவர் வந்து எடுத்த ஃபோட்டோ பார்த்தா வந்துட்டு ஆகா நம்மளும் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து எடுத்த ஃபோட்டோ. அது ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போனோம் நம்ம வந்து இது மாசிட்டோம்னா ஏ கார்த்துங்களை ஃபஸ்ட் போனோம் லேலேருந்து கார்த்துங்களை போனோம்ல ஜி. சின்ன ஒரு திருத்தம், டிஸ்கிட்டு போகிறோம்னா நான் கார்த்துங்களா போயிட்டு தான் போகிறோம். அது எடுத்தோம்னு டிஸ்கிட் தான் அந்த அப்படியே ஆஃபீஸ் லங்க போயிட்டேன். லேலேருந்து கார்த்துங்களா போகணும். ஆக்சுவலாக கார்த்துங்களா தான் சொல்லுவாங்களே வேர்ல்டு டாப்பஸ்ட் அப்படின்ட்டுலாம், ஹையஸ்ட்டு லேண்ட் பாஸ் தானே மோட்டர்வேல் பாஸ் ஸோ அது இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, உம்னிங்கில் பாஸ்ன்னு சொன்னாங்க. பட் அது நான் போன டைமில் அதான் இருந்துச்சு. என்ன தான் புதுசாக வந்தாலுமே அந்த கார்துங்களான்ற வேர்டு அந்த ஒரு போர்டு அதில் இருக்கிற ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து எல்லோரும் ட்ரீமாக இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். அது உண்மை சொல்லணும்னா நாங்கள் அந்த ஏன்னா ரொம்ப டஃப்பான ரோடு அந்த மாதிரிலாம் ஓட்டிட்டு அந்த ஸ்பாட் ரீச் பண்ணோன்னா எல்லோரும் அப்படி வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. ஏன் கூட்டமாக நிற்கிறேன் தெரியல அப்படின்னு பார்த்தா பின்னாடி இந்த போர்டு தெரியுது. பார்த்தோன்னா சம ஆச்சரியோ நம்ம ரீச் பண்ணிட்டோமா அப்படின்றது. ஏன்னா மற்ற பாஸ் கம்பேர் பண்ணும்போது அது அவ்வளோ இல்லை டஃப்பாகவோ இல்லை வந்து ரொம்ப ஒரு இதாக தெரில. பட் ஆனால் அது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், எல்லாருக்கும் போகணுன்ற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அதுதான். அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் ரெண்டு ஒரு 1.5 மணி நேரமாக அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ் டான்ஸ் அப்படின்னு எடுத்துருந்தோம். பட் அங்கே இடத்துல வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. டீயே பார்த்தா ஒரு 60 ரூபா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தா வந்து நாங்கள் டிஸ்கெட்டில் போய் ஸ்டே பண்ணது. அண்ட் டிஸ்கெட்டில் வந்து நாங்கள் வந்த ஜி இது மறந்துட்டீங்களே, டிஸ்கெட்டில் டியர் கம்ஃபர்ட் ஷூட் பண்ணோம்ல அது அடுத்த நாள் டேட். ஓகே ஓகே, அது வேற லெவல். கார்த்தி பார்த்தாலும் சொல்லுவோம் வாயில பச்சை பச்சையா. அண்ட் அடுத்து வந்து டிஸ்கிட்ல இருந்து நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா டைரக்டா துர்த்துக்கு, லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா, அது பிளான் பண்ணோம். துர்த்துக்கு வந்து அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கு டிஸ்கிட்ல இருந்து. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் துர்த்துக்கு போனோம். துர்த்துக்கு அந்த பிளேஸ்ல என்னமே வில்லேஜ்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நம்மளுக்கு ஆகல. பட் அந்த ரோட் இருக்குல்ல, ரூட் எப்படி இருந்துச்சு? ரூட் செமையா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. ரோடும் சரி, மற்றபடி சைடில் சீனரி அந்த ரிவர், ஆக்சுவலாக நிறைய வெஹிக்கல்ஸ் வராது, நம்ம மட்டும் போகிற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த ஃபீல். ஆக்சுவலாக போயிட்டு அந்த வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் போகல. ஆக்சுவலாக இவன் மட்டும் தியாக்ஷின்னு ஒரு வில்லேஜ் போனோம், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தியாக்ஷி வில்லேஜ். ஆமாம், முன்னாடி பாகிஸ்தானில் இருந்த வில்லேஜ் இப்போ தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஆமாம் ஆமாம், டாக்ஸி வில்லேஜ் போனோம். அது செம்மையாக இருந்துச்சு, அது வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அங்கே வந்து பாகிஸ்தான் ஸ்கூல் இருக்குது, 1971 பாகிஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்கூல். அது இப்போ வந்து ரன்ல இல்லை, பட் ஒரு 6 இயர்ஸாக ஒரு இந்தியா ரன் பண்ணிச்சோமோ அப்புறமா இப்போ யாரும் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கூலை. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போனோம், இவர் தான் மிஸ் பண்ணிட்டு. அந்த வில்லேஜில் யூஸ் பண்ணேன், மேலே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி சொல்லி டயர்டாக இருந்துச்சு எனக்கு. நானும் கார்த்தியும் போகல, ஸோ இவன் வந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டான். அண்ட் அன்னைக்கு மறுபடியும் வந்து டிஸ்கிட்லயே ஸ்டே பண்ணிட்டோம். அதே ஹாஸ்டல்டா, அவரு பாட்டியில சண்டை போட ஜாபா இல்ல, அது மறந்துட்டு. அடே அதெல்லாம் செம கூத்துங்க, நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு நம்ம ஒரு ரூம் ஸ்டே பண்ணா அதுக்கு ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கா பேசணும். அங்க ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்தாங்க, எடுத்துட்டு அங்க பேசக்கூடாதாம். சாப்பிட்ற டீ குடிக்கணும், அங்க இருந்து ரூம் அவுட் வெளியே வந்து வைக்காட்டுல வந்துருந்தா குடிக்கணுமாமா. இது எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடுவாங்க. அண்ட் அடுத்து நான் வந்து நாங்க என்ன ஸ்டே, இன்னொரு ஸ்டே எடுத்துட்டோம் அதே டிஸ்கிட்ல தான். பட் இன்னொரு ஸ்டே வந்து பக்கத்துல வந்து பாத்துட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து டே 21 or 2 பாரு பாரு. சரி ஒரு டே, அந்த டேல பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து அங்கிருந்து ஹுந்தர், ஸோ அது நியர்பை தான். அங்கிருந்து அந்த
ஒன் டே பிஃபோர் எந்த ரூட் போகிறோமோ அதே ரூட்டில் தான் ஒரு 10-15 கிலோமீட்டர் போகிறோம்னா ஹுந்தர் வரும், கோல்ட் டெசர்ட்டில், கோல்ட் டெசர்ட். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டபுள் ஹம் கேமலில் வந்து அந்த ட்ராவல் பண்ணோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் டபுள் ஹம் கேமல் வந்து இருக்குது. டபுள் ஹம் கேமல் எப்படி வந்துச்சுன்னா அது வந்து சில்க் ரூட். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் சில்க் ரூட்டுன்னு அப்போ அது மெயின் ரூட்டாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்த கேமல்ஸ் இங்கே வந்து சும்மா ஒரு டூரிசமுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டபுள் ஹம்பல்க்கு டபுள் ஹம்ப் கேமல் ரைடு பண்ணியிருந்து அண்ட் அடுத்து அங்கிருந்து வந்து டிஸ்கிட் கொம்பா போனோம். டிஸ்கிட் கொம்பால செமையா இருந்துச்சு. அந்த செம ஸ்டாச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. அது வந்து ஒரு நம்ம போறது வந்து மதியான லெவல்ல போயிட்டோம். சும்மா வெயில் இருந்தா நான் இரிட்டேட் ஆயிருச்சு. கொஞ்சம் மார்னிங் ஆர் ஈவினிங் வந்தா இன்னும் ஃபீல் நல்லா ஒரு வைப் கிடைச்சிருக்கும். ஆமா ஆமா செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்றோம். அதை பத்தி டிஃபரெண்ட் இன்னொரு வீடியோ பண்றோம். அண்ட் அடுத்து அங்கிருந்து வந்து டிஆர் காம்ரேட் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல. நான் சொல்றேன் போயிட்டு அந்த அந்த சாங் நீங்க பாத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இவன் ஏதாவது ரீல்ஸ் ரீல்ஸ் போட்டு பாருங்க. எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஹெல்மெட் ஆக்சுவலா இங்க இருந்து எடுத்துட்டு போனான். 15 நாள் வச்சிருந்தான். ரோடெல்லாம் தேய்ச்சி மண்ணில் போட்டு உருட்டி பரட்டி வச்சிருந்தான். கடைசியில் பார்த்தா அந்த ஹெல்மெட்டே பிச்சுட்டு காணா போயிடுச்சு. எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஹெல்மெட்டை தூக்கி ஒரு எரிய ஷாட் வரும். ஸோ அதை எடுக்கணும்னு ஒரு ஆஃபீஸ் ஹெல்மெட் தனியாக வந்து பைக்கை கட்டி கொண்டு போயிட்டு இருந்தான். அது தேய்ச்சி கொடுத்துருக்கதெல்லாம் அந்த பழைய வீடியோ பார்த்து பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டுற எஸ்எம்ஏ ஹெல்மெட் ஹெல்மெட் உடனே போகிற ஷார்ட் எடுத்து ஆகணும்ட்டு தூக்கி போடுறான். அந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து கார்த்திகேயன் நிற்க வச்சிருந்தான். அவன் கையிலே பொழியிருந்து விழுந்து போடா அப்படின்னு சொல்லாத லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவன் போட்டான். நான் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு திரும்ப ஷார்ட் எடுத்தான். ஹெல்மெட்டாக தூக்கி போட்டு கொஞ்சம் வயசெல்லாம் உடச்சி எடுத்து ஏதோ ஷார்ட் எடுத்தான். என்னென்ன கைஸ் அது வந்து பெரிய ஃபேன் நான் விஜய் தேவர் கொண்டாக்கு. அதுக்கு அந்த கணக்கு பார்த்தா நான் லதாக் ரைடு போயிருக்கிறது கார்த்துக்குள்ள பாஸ் பார்க்க போல அந்த ஷார்ட்டுக்காகவே போயிருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன் ஒரு சம ஒரு ஃபிலம் அதுக்காக அந்த ஷார்ட் எடுக்கணும்னு பண்ணேன். அண்ட் அங்கிருந்து நாங்கள் வந்து பேங்காங்கில் கிளம்பலான்னு போனோம். அது ஒரு பெரிய கூத்தாயிருச்சு. கரெக்டாக போனோம் பெனாமிக்லேருந்து. நாங்கள் வந்து பெனாமிக் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஹாட் ஸ்ப்ரிங்கு ஆமாம் ஹால் ஹாட் ஸ்ப்ரிங்கை பிளான் பண்ணோம். பட் அது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அங்கிருந்து நாங்கள் என்ன பண்ணோம் சரி கல்ச்சர்லேருந்து நாங்கள் வந்து துர்புக் ரூட் வழியாக நாங்கள் பேங்காங் லேக் போகணுமாச்சு. அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு நம்மளுக்கு. அங்கே வந்து ஃப்ளட் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம் மறுபடியும் அங்கேருந்து சரி நாங்கள் லே போயிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். அது நார்மல் ஆமாம் நார்மல் ரூட் ஆகுன்னு நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து டைரெக்டாக கல்ச்சருக்கு போயிட்டோம். கல்ச்சர்லேருந்து ஒரு போலீஸ் இருந்தார். போலீஸ்கிட்ட நாங்கள் கேட்டோம் பர்மிஷனு. அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் வெரிலா பாஸ் வழியாக போகலான்னு போனோம். அது ஒரு பாஸ் எடுத்து போகிறோம் பார்த்தியா. சீரியஸ்லி வந்தவங்க யாராவது இங்கே வந்து அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ரொம்ப அட்வென்ச்சர் பிடிக்கீங்கன்னா அந்த வரலா பாஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. செம்மையாக இருக்கும். எதுக்கு சாம்பிள் சொல்கிறேன்னா இவன் பைக்கில் இருந்த பிரேக்ல வரை பிடிங்கிட்டு போனது தெரியாமல் ஓட்டிட்டு இருந்தவன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆக்சுவலாக அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக லைட்டாக குட்டி ஸ்னோஃபால் தான் அந்த இடத்துல பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த வரலா பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த வரிலா பாஸ் முடிச்சுட்டு டைரெக்டாக சக்தியில் போய் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணோம். சக்தியில் வந்து நம்மளுக்கு எதுவும் ஆப்ஷன் கிடைக்கல. ஏன்னா என்னோடய வண்டி வந்து லிவர் பிடுங்கி வீசிட்டேன். நாங்கள் பைக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணோன்னா கரூவில் ஸ்டே பண்ணோம். நம்ம இது 22 எப்படி பிளான் பண்ணோன்னா துருபூக்லேருந்து பேங்காங் போகலான் தான் பிளான் பண்ணோம். பட் அது என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணோம் டிஸ்கிட்லேருந்து டைரெக்டாக வரிலா பாஸ் போயிட்டு வரிலா பாஸ்லேருந்து ரிட்டர்ன் கரூ வந்துட்டோம். டே 23 சொல்லுங்கள். இது கருளது கிளம்புறதா? கருளது கிளம்ப பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். நாங்கள் வரும்போது எங்கே ஸ்டே பண்ணோம் திங்ஸை வச்சுட்டு இந்த பண்ணோட பைக்கே அங்கேயே போட்டாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்தான் பிரேக் லீவர் எங்கேயும் கிடைக்கல. கேட்டு பார்த்தோம் லோக்கல் மெக்கானிக் ஷாப் கேட்டு பார்த்தோம் ஷோரூம் கிடையாது. மெக்கானிக் ஷாப் கேட்டு பார்த்தா இல்லைன்ட்டாங்க. சரி அந்த பிரேக் இல்லாமல் ரியர் பிரேக் இல்லாமல் நம்ம வந்து அந்த டெரெயின்லாம் ஓட்டுற ரிஸ்க். ஸோ அதனால் பைக்கை விட்டு என் பைக்கில் ஆல்ரெடி கொஞ்சம் லக்கேஜ் இருந்து அது போக இவனையும் பில்லியன் அவரை ஏற்றிட்டு ஸோ அங்கேருந்து அடுத்த ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டே 23 பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சங்லா பாஸ் போனோம். சங்லா பாஸ் வந்து செகண்ட் ஹையஸ்ட் மோட்டர்பல் பாஸு. அங்கே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அடுத்து அங்கேருந்து வந்து டைரெக்டாக நாங்கள் பேங்காங் லேக் போனோம். பேங்காங் லேக்கில் ஸ்டே பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரொம்ப இருந்துச்சு. அண்ட் அங்கே ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னோடய ட்ரோன் வந்து தொலைஞ்சிருச்சு. செம ஒரு வேணாம். அண்ட் அது வந்து எப்படி சொல்கிறது அப்பா ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ணிது ஒரு சம ஒரு ஃபீல் பண்ணாங்க. எதிர்ச்சியாக நடந்தது ஆக்சுவலாக ஃப்ளைட் போனோம் நினைக்கல ட்ரோன் அன்னைக்கு. ஏன்னா சைனா பார்டர்ஸ் அவங்க வந்து இஷ்யூ இருக்கு பண்ண மாட்டோம். சடனாக பார்த்தா எதாவது சவுண்ட் இங்கே பார்த்தா ஜஸ்ட் அது லிஃப்ட் தான் பண்ணால் விதின் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1700 meters போய் அது பெரிய சம்பவம். அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி பேங்காங்கில். அண்ட் அடுத்து அங்கே எக்ஸ்பென்ஸ் ரொம்ப இருக்குது பேங்காங்கில்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் முன்னாடி ஓகே நாங்கள் சுஷூலில் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிடலான்னு பிளான் பண்ணோம். பட் அன்றைக்கி கணக்குப்படி நாங்கள் வந்து கரூர்லேருந்து டைரெக்ட் ஹான்ல அடிக்கலாம் தான் பிளான் இருந்துச்சு பேங்காங் பார்த்துட்டு. பட் நம்மளுக்கு டைம் செட் ஆகலை. நாங்கள் என்ன பண்ணோம் மெராக்னு ஒரு ஊருக்கு கண்டிப்பாக பேங்காங்லேயே ஸ்டே பண்ணாதீங்க மெராக் ஆர் மேன் போயிருங்க. ஆமாம் ஒரு டென்ட் ஸ்டே பண்ணது
நார்மல் நம்ம ஸ்டே அதே மாதிரி தான் காஸ்ட் இருக்கும் இது ஃபுட்டோட கொடுத்தாங்க. ஒருத்தர் அதாவது அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம டென்ட்டை பிரித்து வெளியே வந்தோம்னா லேக் பேங்காங் லேக் பார்க்கலாம். பட் என்னன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் பேங்காங் லேக் லொக்கேஷன் இருக்காது, அதை தாண்டி அந்த போகிற ஒரு செகண்ட் வில்லேஜ் நினைக்கிறேன் மேன் அது மிராக்கு நெக்ஸ்ட் வில்லேஜில். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் அடுத்த நாள் கிளம்பும்போது, அடுத்த நாள் டே 24. ஸோ அது கிளம்பி பார்த்தீங்கன்னா போர் ரூட் வேற லெவல் ரூட். ஏன்னா அந்த ரூட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நாங்கள் பேங்காங் லேக் ஒட்டி தான் போயிட்டுருப்போம். அது மாதிரி அந்த ரோடு டைவர்ஷன் அது எந்த ஊர் கரெக்டாக ஸ்பாட் சொல்லு, ரோடு தாரமாக போயிட்டுருக்குமே சுஷுல் சுஷுல்லையா. ஸோ வந்து ஒரு பிளெயின் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு, அதில் வந்து ரோடுன்னு கிடையாது, ஒரு சின்ன சின்ன வண்டி போன தடவை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூட்டு 5-6 பெரிய தாரமாக ஆனால் எல்லாமே போய் போய் ஒருட்ட சேரும். சம்டைம்ஸ் மாறி மாதிரி இங்கே சுற்றி போயிடும். ஒரு நாள் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்துட்டு அந்த லேக் வந்து நம்ம டயரில் டச் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி போகிற மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆக்சுவலாக லேக் ஒட்டியே போயிட்டு இருந்தோம் அந்த டிஸ்டன்ஸ். இது அதில் வந்து இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு என்னன்னா, ரூட்டு மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிட்ட போனோம்ல, அந்த பார்டர் கிட்ட வந்து எஸ்எஸ் போனோம். அவங்க சொன்னாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இங்கே வரக்கூடாது, நீங்கள் திரும்பி போங்க அப்படின்ட்டு. அண்ட் டே 23 பார்த்தீங்கன்னா மெராக்லேருந்து நாங்கள் வந்து ஹானில் பிளான் பண்ணியிருந்தோம். ஹானில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நம்ம பிளானில் ஒரு எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக போய் முடிஞ்சிருச்சு. சுஷுவில் போய் பார்த்தா அங்கே வந்து பர்மிட் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு நார்மல் ஆன்லைன் பர்மிட்லேயே அது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பர்மிட் வாங்குற மாதிரி இருக்குது. அது வந்து டிசி ஆஃபீஸ்லேயே வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஹானில் நம்மளுக்கு போக விடலை. நாங்கள் என்ன பண்ணோம், இன்னொரு மீர்சல் சோன் ஒரு ரூட் இருக்குது, அந்த லேக் பார்த்துட்டு அந்த ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் போகலான்னு பிளான் பண்ணால் அதிலே வந்து சம பிரச்சனை. அங்கே வந்து சேத்துல எல்லாம் சிபிசிட்டு அது ஆக்சுவலாக லேண்ட் சைட். ஆனால் கேட்டது நீங்கள் போகலாம் ட்ரை பண்ணலாம், ரெண்டு ரூட் இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப மோசமான ரோடு, அது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் இந்த ரோட்டில் நீங்கள் போகலாம் அப்படின்னு ஆர்மியை அவங்களே சொல்லிவிட்டாங்க. பட் சொல்லிவிட்டு ஒரு 100 மீட்டர் தான் போனோம். லேண்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயிரத்து லேண்ட் ஸ்லைடு தான். எங்கள் வண்டி ஏற்றி இறக்கலாம் போனால் சிபி சைட் ஃபஸ்ட் ட்ரை பண்ணார், ஏன்னா அவர் லைட் வெயிட்டாக இருக்கிறதால நான் ட்ரை பண்ணுறேன், சப்போஸ் மாட்டிக்கிச்சுனா வந்துட்டு உங்கள் போய் கஷ்டம் அப்படின்ட்டு அவர் ட்ரை பண்ணார். ஆல்மோஸ்ட் பேக் டயர் ஃபுல்லாகவே வந்து புதையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சம்பவம்னா போகிற வழி அதில் வந்து ரூட்டில் வந்து யாரும் வர மாட்டாங்களாமா, மிட்டில் கேஷ் மாட்டிக்கிட்ட ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மேபி ஆர்மி வீக்கள் ரேராக வரும், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அது. அண்ட் வந்து நம்ம பிளான் படி வந்து அன்றைக்கி ஹேனில் பிளான் இருந்துச்சு. அடுத்து நான் அன்றைக்கி மட்டும் நான் ஹேனில் போயிருந்தேன் நினைங்களேன். ஆக்சுவலாக அன்னைக்கு ஒன் டே பிஃபோர் தான் வந்து அந்த உம்லிங்லா பாஸ் வந்து ஓப்பன் பண்ணேன், ட்ரை பண்ணியிருந்திருப்போம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க உம்லிங்லா பாஸ் வந்து அஃபிஷியலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் போயிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம், மிஸ் பண்ணிட்டோம் அது. அண்ட் அங்கேருந்து டைரெக்டாக மறுபடியும் அதே கரூவில் ஸ்டே பண்ணமுல அதே பிளேஸுக்கு வந்துட்டோம். சாங்லா பாஸை தாண்டி நைட்டு தாண்டி கரூலே ஸ்டே பண்ணிட்டோம். ஆனால் நம்ம பழைய ஐட்னரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்காங் லேக்லேருந்து ஹானில் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஹானிலே இருந்து அடுத்த நாள் கார்ஜோ, கார்ஜோக்குலேருந்து அடுத்த நாள் லே வர மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து நம்ம ரெண்டா ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக கரு வந்துட்டோம். மறுபடியுமே நம்ம வந்து அடுத்து நான் பிளான் பண்ணோம், ஓகே நம்ம இந்த சும்மத்தங்கு ரூட் வழியாக போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இதுவே எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி போயிட்டு நாங்கள் திரும்ப அந்த ஒரு பிளேஸ்க்காக போகணும்னு ட்ரை பண்ணி போயிருக்கலாம். பட் ரொம்ப கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி, கிலோமீட்டர்ஸ் கூட விட்டுருங்க எக்ஸ்பென்ஸ், இதுக்காக நாங்கள் இன்னும் ஒரு 10-15 செலவு பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குமா, சரி வேணாம் நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி நமக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டோம். ஸோ நீங்கள் வரவங்க முடிஞ்ச அந்த பாஸ் வந்து என்னென்னு பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எங்களை மாதிரி மாட்டிக்காமல், பட் ஆக்சுவலாக நாங்கள் எல்லா பாஸ் அப்ளை பண்ணோம். பட் அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதையும் கூட நாங்கள் போகிற ஸ்டெச்சில் கவர் பண்ணலாம். அது முதல்ல அப்படி இருக்கல, 2019 அப்படி இருக்கல, இந்த பேண்டமிக் அடுத்து வந்து இப்போ சைனா வார் நடந்துச்சுங்களா பிளாக் டாப் கிட்டே, அது பிளாக் டாப் நான் அங்கேருந்து டைரெக்டாக கண்லேயே பார்க்கலாம். அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா சைனா ஆர்மியை நாங்கள் பார்க்கலாமா, நேர்லேயே பார்க்கலாமா அவங்க சொல்லிட்டு தான். இப்போ நம்ம பேசிட்டு கூட பார்த்தீங்கன்னா ஆர்மி வந்து அங்கே லாங்லேருந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, யார் இப்போ போகிறா வரணும் வாட்ச் பண்ணுறோம். ஸோ அந்த லெவலுக்கு அது வந்து கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் அந்தளவு ஆயிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு அதனால தான். ஆமாம். தென் டே 24 பார்த்தீங்கன்னா கரூவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்புற இவன் பைக் அங்கே விட்டுருந்தாலும் அங்கே எடுத்து எங்களுக்கு வந்து லே வந்து ஆக்சுவலாக நியர் பை ஒரு 1 hour ட்ராவல் தான். ஸோ லேலாம் எங்களுக்கு வந்து என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பைக் விடுற பிளான் காலைல வந்து கிளம்புவோம். கிளம்பு பார்த்தீங்கன்னா இவன் வேறு கொஞ்சம் யோகா மேட்டெல்லாம் விட்டுலாம், யோகா மேட் எடுத்தியோ, யோகா மேட் இல்லை லாங்கே விட்டு யோகா மேட், அப்புறமா வந்து அந்த சேர் ஃபோல்டபிள் சேர்லாம் வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுத்துட்டு வந்துருந்தோம்ல, இவன் எடுக்க மறந்து அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டான். பட் 1 hour தான் எகேர் அது ஒரு 400 திரும்ப நாங்கள் ஒரு 500 பெட்ரோல் போட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு சரினு அதை விட்டுட்டோம். போயிட்டு மார்னிங் லே வந்து போனோன்னே டேரெக்டாகவே போயிட்டு நாங்கள் ரூம் போகாமல் ரூமில் சொன்னது ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல முட்டேன். லேலேருந்து நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலே ரிட்டர்ன் வந்து ஸ்டே பண்ணணும் சொல்லிட்டு எங்களோட மேக்ஸிமம் லக்கேஜஸ் ஒரு 70% லக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோட்டலே வந்து எடுத்து வச்சிட்டோம். என்னோடய டாப் பாக்ஸ் என்னோட நிறைய எடுத்து வந்து வச்சுட்டு வந்தனால எங்களுக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடிச்சு. அது வந்து எதுக்கு சொல்கிறனா லக்கேஜ் வந்து கம்மியாக கேரி பண்ணுறது தான். ஸோ எகைன் நான் ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷோரூம் போயிட்டு ரெண்டு பேர் பைக்கே வந்துட்டு என்னோட பைக் ஆக்சுவலாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டுச்சு, என் பைக் வந்து கம்ப்ளைண்ட். ஸோ ரெண்டுமே வந்து அங்கேயே வந்து விட்டோம் ஷோரூம்லேயே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நடு ரோட்டில் வந்து உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு ரெண்டு பேர் வந்து எந்த எங்கே உள்ளவங்க அதுங்க மகாராஷ்டிரா உள்ளவங்க ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு ரைடர்ஸ் வந்தாங்களா அவெஞ்சர் பைக்கு லிஃப்ட் கேட்டு கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஏன்னா அங்கே வந்துட்டு ஆட்டோ கிடையாது உங்களுக்கு, ஜஸ்ட் கேப் தான் இருக்கும். கேபும் வந்து நம்ம ஆன்லைன் புக்கிங்கில் எங்கேயுமே தேடி இருக்கணும்னு பண்ணலாம், பட் அதை ஒரு இன்னி தேடி அலைஞ்சு நடந்து அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ லிஃப்ட் கேட்டு வந்து அவங்க ட்ராப் பண்ணாங்க ரெண்டு பேர்.
அப்புறம் ரூம் அங்கேயே தான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணி அங்கேயே இருந்தது. ரூம் செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒன் டே வந்து வெட்டியாக இருந்தோம், எங்கேயுமே போகல. ஃபுல் டே வந்து ரூம்லேயே தான், அதான் மதியானம் போல் ரூமை யூஸ் பண்ணோம். கிச்சனில் போயிட்டு கார்த்தியை சமையல் பண்ணோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டோம், டான்ஸ் போட்டு செம கூத்து இன்ஸ்டாவில் பார்த்து தெரிஞ்சுங்களா. ஸோ அதுக்கப்புறமா நைட்டு வந்து போயிட்டு பைக்கை வந்து ஷோரூமில் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எகைன் அடுத்த நாள் டே 25. அண்ட் அட் டே 25 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அர்லி மார்னிங்கே கரெக்டாக டைமுக்கு கரெக்டாக கிளம்பினோம். அங்கேருந்து நாங்கள் வந்து டைரெக்டாக மறுபடியும் லே மார்க்கெட் போயிட்டு எனக்கு ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வேணும் ஆயிடுச்சு. போடுற ஷார்ட்ஸ் இல்லை, ஆமாம், அந்த லே மார்க்கெட்டில் டிஆர் கம்பெனியோட ஒரு ஷார்ட்ஸ் வேணும் வந்துச்சு. அதுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பைக் எங்கேயும் பார்க்கிங் விட முடியாது, இவன் எடுத்தே ஆகணும்டா, பைக்கை விட்டு போனால் போய் சுயிருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரா, ப்ரோ தயவு செஞ்சு இவர் ஷார்ட் எடுத்து கொடுத்துருக்கேன், நான் பைக்கில் உட்காந்துருக்கேன் அவர்கிட்ட கேட்டு, நான் பைக்கில் உட்காந்துருந்தேன் அவர் போய் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த லே மார்க்கெட்லேருந்து ஹால் ஆஃப் ஃபேம் போனோம். ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் டிக்கெட் இருந்துச்சு. சரி ஓகே போகலான்னு சொல்லி உள்ளே போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு அடுத்து வந்து மேக்னெட்டிக்கில் போனோம். மேக்னெட்டிக்கில் வேற லெவலில் நினச்சோம். பட் வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த இல்யூஷனெல்லாம் அவ்வளோ எங்களுக்கு தெரியல. பட் சும்மா ஒரு நல்லா இருந்துச்சு, ஏடிவி ரைடாக இருந்துச்சு. பட் நம்மளால் எதுவும் பண்ண போல, எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. ஆமாம். அண்ட் அடுத்து அங்கிருந்து வந்து ஆல்ச்சி மானஸ்ட்ரி போனோம். அது வந்து ஓல்டஸ்ட் மானஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு 1000 வருஷம் பழைய மானஸ்ட்ரி. அங்கே ஆல்ச்சி மானஸ்ட்ரி போனோம், யாருமே வரல, நானும் முகிபுரம் மட்டும் தான் போனோம். ஆல்ச்சி மானஸ்ட்ரி பார்த்துட்டு அங்கேருந்து டைரெக்டு சரி ஓகே நம்ம கார்கில் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அன்றைக்கி டெஸ்டினேஷன் இருக்கல நம்மளுக்கு, சும்மா போனோம். சரி ஓகே கார்கில் போகலான்னு கார்கில் போய் ரீச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து திராஸ் போனோம். சரி திராஸ் நம்மளுக்கு டைம் இருக்குது, இவர் சிவாபுரம் அண்ட் இன்னொருத்தர் அவர் பில்லியனாக இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேர் வந்து கார்கில் ஸ்டே பண்ணணும், ஏன்னா லேடிஸ் இருந்தாங்க. நாங்கள் வந்து திராஸ் ஓகே ஃபார்வர்ட் பண்ணலான்னு திராஸ் போனோம். அங்கே வந்து அண்ணாங்கிறது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம் பண்ண நீ தான்டா, ரெண்டு பேர் ஆக்சுவலாக கொஞ்சம் ரேஷ் நான் ஓப்பன் சொல்ல கொஞ்சம் ரேஷ் டைமில் கொஞ்சம் ஸ்பீடாக நைட் டைமில் ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தோம், எங்களா மாறி மாதிரி போயிட்டு இருந்தோம், லைன் பிடிச்சி போகல, சும்மா மாறி மாதிரி போயிட்டு இருந்தோம். அப்போ இவங்க ரெண்டு பேர் ஒரு டைமில் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தாங்க, டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டு கையை கட்டாங்க கீழே. அப்படி நான் பின்னாடி சென்டரில் வந்துட்டு இருந்தேன், நான் எங்கே போன முடியும், இவ்வளோ பெரிய கல் இருந்துச்சு, அப்படியே விட்டு அடிச்சு ஏற்றினேன், விழல. பட் என்னென்ன டயர் ஃப்ரண்ட் டயர் அங்கே ஸ்டார்டிங்லேருந்தே மாத்திரமா சொல்லிட்டு இருந்தேன்னா டயரு கிழிஞ்சிருச்சு வெடிச்சிருச்சு. அண்ட் அடுத்த அன்னைக்கு வந்து திராஸில் கார்கில் வார் மெமோரியல் முன்னாடியே ஆப்போசிட்டே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணோம். அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்துனா 27 இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லென்த்தாக போகும், ஏன்னா வந்து கார்கில் வார் மெமோரியல் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கார்கில் வார் மெமோரியல் ஃபுல்லாக சுற்றணும், அன்றைக்கி யாருமே விட மாட்டாங்க. பட் வந்து நாங்கள் தமிழ் ஆளுகளை பார்த்தாங்க, இவ்வளோ லாங்லேருந்து இவ்வளோ ட்ரை பண்ணி வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக அந்த இது கோவிட் இஷ்யூனால வந்துட்டு அவங்க வந்து உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னாங்க. பட் எங்களை ஸ்பெஷலாக கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போய் சொல்லாமல் தெரில, பட் ஸ்பெஷலாக கூப்பிட்டு போய் உள்ளே காமிச்சாங்க எங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ கஷ்டம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படி அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு காமிக்க தரட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த வாரில் நடந்தது அவங்கள்ட்ட கேப்சர் பண்ணது, ஸோ இது நிறைய நேரம் காமிச்சாங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படி இந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படி இந்த புல்லரிங்கள அந்த மாதிரி ஒரு ஃபீல் அங்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இருந்தவங்க நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு கூட பிறந்த ஒரு பிரதர்ஸ் பிரதர்லாம் பழகிற அப்படிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நல்லா பழகிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொல்ல போனால். அண்ட் இந்த டேயில் வந்து 26 டே, இது டே 26 நாங்கள் வந்து கார்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து டைரெக்டாக சோன்மார்க் போனோம். சோன்மார்க்கில் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஆனால் வேறு லெவலில் பிளேசஸ் இருக்குது கண்டிப்பாக போனீங்கன்னா. சோன்மார்க்கில் தனியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம், தனியாக போனால் மட்டும்தான் பிளான். அண்ட் பார்த்தீங்கன்னா சோன்மார்க்லேருந்து டைரெக்டாக நாங்கள் வந்து ஸ்ரீநகர் தால் ஹவுஸில் ஸ்டே பண்ணோம். பட் தால் ஹவுஸில் உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா வீடியோ பார்த்துருப்பீங்க, அவர்த்த வந்து செம டார்ச்சர் பண்ணிட்டான் நம்மளே. இது பாகிஸ்தான் இந்தியன் ஃப்ளாக் இறக்கு அப்படின்ற நடந்த சம்பவம் இல்லை, ஆக்சுவலாக அந்த வீடியோ நிறையவே சொல்லியிருந்தாங்க ஏன் அவனை சும்மா ஓட்டி அப்படின்ட்டு. இவரை சொல்லியிருப்பா அது ஒரு புது இடம், டக்குன்னு வந்து ஏதோ சண்டை வேணா என்னென்ன அப்படி எங்களை ரியாக்ட் பண்ண முடியல. பட் வித்தின் ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிஞ்சு வந்துச்சு ஏன்டா விட்டோன்ற ஃபீலிங் வந்துச்சு. பட் அட் த டைமில் வந்து எங்களுக்கு வந்து புது இடம் ஒரு புது ஆள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே சைலண்டாக விட்டோம். பட் திரும்பலாம் மாட்டிருந்தானா செஞ்சிருக்கோம், எனக்கு ஆல்ரெடி கோவம் அப்படியே டாப்பில் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, அங்கே வந்து அந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே லோக்கல்ஸ் தான் இருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டு போட்டு அடிக்கலாம்னு போனேன், பட் நம்ம ரெக்கார்டு பண்ண முடியாது, ஏன்னா வந்து நான் கோப்ரோ நானும் எடுத்துருக்கல இவரும் எடுத்துருக்கல. செம ஒரு எப்படி சொல்கிற பேடாக ஃபீல் ஆயிடுச்சு லைஃப்லேயே, ஒரு மைனஸ்ன்னு சொல்லாது. அண்ட் டே 27 பார்த்தீங்கன்னா அந்த டால்ஹவுஸ் லேக்கில், சாரி டால் லேக்கில் வந்து ஸ்டே பண்ணது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ஷேர் ட்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா நார்மலாக ஹோட்டல் ஸ்டே பண்ண என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு 500 1000 ரூபா ஆகுமா, சேம் அதே காஸ்ட் தான் உங்களுக்கு. வித்தியாசமாக ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம கேரளா போட் ஹவுஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா மூவிங்ல இருக்குது, அது ஸ்டாப்பில் தான் இருக்கும். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம டோரத்தை நம்ம வெளியே போகணுன்னா வந்துட்டு ஒரு சிக்கார் போட் சொல்லுவாங்க, ஸோ அது வந்தால் தான் நம்ம அதை போக முடியும். மற்றபடி நீங்கள் நினச்ச ஒன்று போயிட்டு திங்ஸ் வாங்க போக முடியாது, எதுவும் அவங்க ஒரு போட்டில் தான் நம்ம வந்து உள்ள அதோ ஒரு லேக் உள்ளாடி ஸ்டே பண்ணி தான் அப்படி இருக்கணும், வெளியே போகணும் அப்படி போகணும் அதே தான் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸில் இருக்கும், அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த அன்னைக்கு வந்துட்டு மார்னிங் வந்து
அந்த சிகார் போட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு எடுத்துருவோம், இத்தனை பேருக்கு இவ்வளோ அமௌண்ட் பேசிட்டு ஃபுல்லாக லேக் ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதில் சம்திங் 9 வியூ பாயிண்ட்ஸ் நினைக்கிற இவ்வளோ வந்து காமிச்சாங்க. 9 தானே? ஸோ 9 வியூ பாயிண்ட்ஸ் காமிப்பாங்க. அதுமாதிரி அங்கே வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்கும், அதாவது அந்த தண்ணிக்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் நம்ம போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தராக சேல் பண்ண ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்கு, பட் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் நிறைய பண்ணல, ஏன்னா ஆக்ராவில் ஒரே ஒரு தாஜ்மஹால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதில் எங்களுக்கு போதும் ஆகிடுச்சு. இந்த தாஜ்மஹால் பாட்டு பாட்டாக வந்து மாவு மாதிரி ஆகிடுச்சு, அதனால் வந்து திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற அவ்வளோ விட்டுட்டோம். அதனால் தேவையான லக்கேஜ் அப்படின்ட்டு பண்ணல. அண்ட் அடுத்து வந்து அன்றைக்கி ஈவினிங்கு போய் பரிமாள் பார்த்தோம். பரிமாள் ஈவினிங்குக்கு வேறு லெவலில் இருந்துச்சு, ஒரு சன்செட் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ப்ரோ? அதுவும் நம்ம ரெண்டு தான் போகணும். ஆமாம் ஆமாம். அண்ட் அடுத்து அங்கே வந்து டால் லேக்கில் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்து நான் வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக ஸ்ரீநகர் டு புல்வாமா பிளான் பண்ணோம். புல்வாமா போயிட்டு புல்வாமாவில் எதுவுமே பார்க்கல, பட் நம்ம வந்து அங்கே போயே போகணும்னு போனோம். புல்வாமாலேருந்து டைரெக்டாக நாங்கள் வந்து கிஸ்வர், அன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து கிஸ்வர் தான் பிளானில் இருந்துச்சு. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறது. ஆமாம், நம்ம தமிழ் மோட்டோ வளாகஸ் நிறைய பேர் போகலை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மூணு பேர் போயிருப்போம். நாங்கள் ரோடு வாரியில் போயிருப்பார், அப்புறம் நாங்கள் போயிருந்தோம், அப்புறம் வந்து அருணன் நான், மூணு பேர் தான் தமிழ் மோட்டோ வளாகஸில் வந்து போயிருப்போம். அதோட செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிஸ்வர் கில்லர் ரோடுன்றது, வேர்ல்ட் டேஞ்சரஸ் ரோடு சொல்லுவாங்களே. அதாவது நாங்கள் நிறைய ட்ரெயின் போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பயம் கொடுக்கல, பட் இருந்தாலும் புதுசாக போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயமாக தான். ஒரு சின்ன ஒரு குறுவான ரோடு, ரொம்ப டீப்பு, சைடில் பேரிகேட்ஸ் இருக்காது, விழுந்தா சோரி முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, பட் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி அந்த ரோடை தாண்டி அதுக்கப்புறமா பண்ண ஆஃப் ரோடு, அந்த எப்படி சொல்லணும், ஒரு டர்ட் ட்ராக்ல ஓட்ட ஃபீல், செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் எங்கே போய் ஸ்டே பண்ணணுமோ? அங்கே வந்து கிஸ்வரில் ஸ்டே பண்ணோம். கிஸ்வரில் வந்து ஒரு ஹோட்டல் முன்னாடி டென்ட் போட்டோம். நான் பேசி பேசி அடுத்த நாளே போயிட்டேன். கிஸ்வரில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் தான் கிலர் பண்ணது. டென்ட்டில் ஸ்டே பண்ணோம். டென்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அர்லி மார்னிங் எந்திரிச்சு கிஸ்வர் டு கில்லார், அது இவர் சொன்னார்ல, வேர்ல்டு டேஞ்சரஸ் ரோடு. அந்த டேஞ்சரஸ் ரோடு அன்றைக்கி எந்த பிளேஸும் இல்லை, அந்த போகிற டெஸ்டினேஷனே ஒரு பிளேஸ் மாரி தான், அந்த லெவலுக்கு ஒரு வைபு. வேர்ல்டு டேஞ்சரஸ் ரோடுனா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்னு, வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே போய் கில்லரில் ஸ்டே பண்ணலாம் தான் பிளான் இருந்துச்சு, பட் என்ன பண்ணேன்னா நான் ஒரு கொஞ்சம் ஃபார்வர்டாக மூவ் பண்ணலான்னு, ஓகே சச் பாஸ் கிட்டே ஏதாச்சும் ஒரு டென்ட் ஸ்டே ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல, நான் அங்கே போயிடலான்னு பிளான் பண்ணோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து சச் பாஸில் எங்கேயுமே ஸ்டே கிடைக்கல, நாங்கள் வந்து பாராகட் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து கிஸ்துவார் டு கில்லார் போயிட்டு கில்லார்லேருந்து பாராகட், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டெரைன் சொல்லலாம். ரைட்லேயே வந்து எப்படின்னா டெஸ்டினேஷன் வரும்னு ஃபீல் பண்ணிட்டோம் அன்னைக்கெல்லாம். ஆமாம் ஆமாம், காலிலேருந்தே அந்த டஃப் ரோட்ல ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். எகெயின் வந்து சரி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது இல்லை மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு டிஸ்டன்ஸ் ஓட்டணும் அப்படின்னு நினைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இல்லை, ஃபுல்லாக கண்டினியூஸாக அந்த ஒரு டஃபான ரோட்ல ஓட்டி ஓட்டி எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இந்த 29 டே 29 வந்து நம்மளுக்கு வந்து கிஸ்வார் டு கில்லர் தான் பிளான் இருந்துச்சு, பட் வந்து அது என்ன பிளான் அதை சொன்னால கொஞ்சம் மிஸ் இதாயிருச்சு. நாங்கள் மிஸ் ரூட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டோம், டைரெக்டாக கிஸ்வார் டு பாராகட் அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அடுத்து நான் வந்து 30 வந்து நாங்கள் வந்து பாராகட்லேருந்து டைரெக்டாக அம்ரித்சர் அடிக்கலாம் தான் பிளான் இருந்துச்சு, பட் நம்ம வந்து நடுவில் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் இருந்துச்சு. நாம் என்ன பண்ணோம், போயிட்டுருக்கும்போது ஜாவா வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகி ஜாவா கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. அதுக்கு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஜாவா நம்ம கார்த்தி அண்ட் ஆர்கே ப்ரோ வந்து டைரெக்டாக அம்ரித்சர் போகிற பிளான் ஆச்சு, ஏன்னா வந்து ஜாவா சர்வீஸ் பண்ணணும் ஆச்சு. நான் மறுபடி முகி ப்ரோ வந்து என்ன பண்ணனோ டைரெக்டாக சம்பாலேருந்து டைரெக்டாக கஜியார்னு ஒரு ஊருக்கு போனோம். செம்ம ஊர் அது, ஆக்சுவலாக மினி சுவிட்சர்லாண்டில். ஆமாம் ஆமாம், மினி சுவிட்சர்லாண்ட் சொல்லுவாங்க. சீரியஸ் நல்லா இருந்துச்சு அது, அந்த ஒரு முயல் வச்சுட்டு நான் ஒரு சின்ன ஒரு வீடியோலாம் பண்ணியிருப்பேன், அது நல்லாயிருக்கும். அதில் உட்காந்து எங்களுக்கு டைம், ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அடுத்த பிளேஸ் போகணும், பட் ஆனால் அதில் உட்காந்து டைம் போகிறது தெரில, இன்னும் ஒரு 1-2 hours உட்காரலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா ஒரு பிளேஸ், சூப்பர் பிளேஸ். ஆமாம், அந்த நாசம் போனால் ரீல்ஸ் எடுக்க போய் நான் வாரி விழுந்து வலிக்கி விழுந்து அதில் பெரிய கூத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்போ கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம், டே வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம். டெக்ஸ்ட் எடுத்துக்காதீங்க, வேறு லெவலாக எப்படி சொல்கிறது, ஆஃப்லைனில் எந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணிக்கிறோன்னா அது சான்ஸே, அந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் அன்னைக்கு டே 29 தானே, டே 29 வந்து நம்ம பிளான் வந்து பாராகட் டு அம்ரித்சர் இருந்துச்சுல. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே 29, ஆமாம் சாரி கேஸ், டே 29 பாராகட் டு அம்ரித்சர் போயிருந்து டே 30. டே 30 வந்து அதை நான் சொன்ன மாதிரி கஜியார் பார்த்தோம். கஜியார்லேருந்து டைரெக்ட் அம்ரித்சர் நைட்டு ஸ்டே பண்ணல, போய் நைட்டு டைரெக்டாக போய் ஜல்லியன் வாலாபாக் நடந்துச்சுல அதில் பக்கத்தால் தான் ஸ்டே பண்ணோம். அண்ட் டே 31 வந்து அம்ரித்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பினோம், போயிட்டு ஜல்லியன்வாலாபாக்லாம் நொந்து நூலாகி க்ளோஸ். ஆக்சுவலாக வந்து ஆமாம், கோவிட்னால வந்து அது க்ளோஸ்ட்டு. அப்புறம் பக்கத்தில் கோல்டன் டெம்பிள் போனோம், ஓப்பன் இருந்துச்சு, அது ஒரு சமய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் கண்டிப்பாக அம்ரித்சர் போனீங்கன்னா கோல்டன் டெம்பிள் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே வந்து லங்கர் ஹால் இருக்குது, கண்டிப்பாக சாப்பிடுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கிருந்தோ வராங்க, ஆனால் அவ்வளோ பெரிய லங்கர் ஹால்லாம் நான் லைஃப்லேயே பார்த்துல, அவ்வளோ பெரிய லங்கர் ஹால். அங்கேருந்து டைரெக்டாக சரி ஓகே, வாகபாடர் எப்படியும் க்ளோஸாக இருந்துச்சு, சரி ஓகே அங்கே வரைக்கும் போய்
புல்லரிச்சு போயிரு. ஆமாம், கண்டிப்பாக போங்க. அண்ட் வந்து 32 வந்து நாங்கள் வந்து அம்ரித்சர்லேருந்து டைரெக்டாக நான் ஸ்டாப்பாக ஜான்சி அடிக்கலாம்னு பிளான் பண்ணோம். அது வந்து சரி, அந்த பிளான் எதுவும் இவ்வளோ பண்ண இவன் சொன்னா இல்லை, நான் ஸ்டாப் பெங்களூரே போகிறேன். டே அந்த அந்த டே வந்து வேற லெவல்ல போச்சு. நம்ம கூட வந்த கேடிஎம் பைக் சிவா வந்து ஆக்சுவலா அவர் வந்து நிறைய அந்த லாஸ்ட் விளாக்ல கேட்டு ஒரு பைக் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்ட்டு அவர் என்ன பண்ணா, ஒரு டயர் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணனா, கூட வந்தவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட் பிளானே வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு வந்து ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ இவருமே வந்து என்ன பண்ணுறா, பைக் வந்து பார்சல் பண்ணிட்டு ஃப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணல, 4 பைக் மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம். ஆமாம், அம்ரித்சர்லேருந்து டைரெக்டாக ஜான்சி அடிக்கலாம்னு பிளான் பண்ணோம், பட் அதை மிஸ் ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நைஸ் ரோடுக்குல டெல்லியில், டெல்லி நைஸ் ரோடில் ஆக்ரா அந்த யமுனா எக்ஸ்பிரஸ்வே என்ட்ரன்ஸில் போயிட்டு அங்கே ஒரு தாபா இருந்துச்சு, சாப்பிட்லாம்னு நிறுத்தினப்போ அங்கே இதே தான் அந்த கட்டில் நல்லா சொகுமாக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேயே தூங்கிட்டோம். டே 33 வந்து டெஹாலிந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வேந்து டைரக்டா வந்து சாகர் கட் வந்தோம். சாகர் தானே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் இல்லை, அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அப்படியே எங்கள் ட்ரிப் முடிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா அந்த அந்த பிளான் சொல்லிட்டு வச்சு நம்ம போட்ட பிளான் ஆக்சுவலாக ஃபுல் டோட்டல் பிளான் ராஜஸ்தான் பிளான் பண்ணி. அண்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் வந்து நம்ம வந்து இந்த நார்மல் ரூட்டை, இப்போ எல்லாருமே போகிறது வந்து ஹைதராபாது, நாக்பூர், இந்த சாகர், ஆக்ரா, இந்த ரூட் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து சூப்பராக ஒரு ஹைவே இருக்குது, ஜாலியாக போயிடலாம். பட் நாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லோங்கேவில் ராஜஸ்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு 4-5 பிளேஸு, குஜராத்தில் ஒரு 2 பிளேஸு, அண்ட் மகாராஷ்டிராவில் ஒரு 2 பிளேஸ் பிளான் பண்ணியிருந்தோம். லோங்கேவிலா போயிட்டு லோங்கேவிலேருந்து ராணிக்யூவா, ராணிக்யூவிலேருந்து அஹமதாபாத், அஹமதாபாத் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஷிரிடி, இப்படி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டும் இல்லையது போய்யா, அது என்னன்னா தெருவில் பிச்சை எடுக்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கீழே இருக்கீங்களா? லாஸ்ட் நாள் வந்து பார்த்தா எங்களுக்கு இப்போ அன்னைக்கு டெஸ்டினேஷனுக்கு ஒரு 2 hours ஓட்டுற அளவு தான் பெட்ரோல் காசு இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணி அடுத்து கண்ணி போடும். ஆமா ஆமா, கண்ணு எங்கேயே போகுது, அங்கே போட கேமரா பார்க்கணும். இப்படி இப்படி வருங்க. அதுக்குனால நம்ம வந்து நார்மல் ரூட், எல்லாரும் போற ரூட்ல தான் பிளான் பண்ணோம். அன்னைக்கு வந்து சாகர்ல அதுமே பட்ஜெட் ஸ்டே தான் பையா, ஃபுல்லு அங்கே போய் தாபல் தான் ஸ்டே. லாஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு, ரோட்டோரம், அப்புறம் தாபா, மூணு தான், எங்கேயும் ஹோட்டலே கிடையாது. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா குளிக்க கூட இல்லை. 33 அப்படியே வந்துட்டோம். அண்ட் 34th டே வந்து சாகர்லேருந்து டைரெக்டாக வந்து சாகர்லேருந்து டைரெக்டாக வந்து அதிலாபாத் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் வந்து நாக்பூர் தான் டெஸ்டினேஷன் வச்சோம், பட் வந்து டைரெக்ட் அதிலாபாது, அதிலாபாத்னா தெலங்கானாவில் வரும், தெலங்கானா பார்டரில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்து நாள் லாஸ்ட் டே வந்து டைரெக்டாக வந்து அதிலாபாத்லேருந்து இவர் டைரெக்டாக பெங்களூர் போயிட்டார். நம்ம ஆர்கே வந்து செப்பரேட் ஆகிற அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இவரும் வந்து நான் படுத்து தூங்கிறேன் அப்படின்ட்டு இவரும் தூங்கிட்டோம். அந்த இடத்துக்கு அப்புறம் வந்து கார்த்தி, அப்புறம் கூட மீட்டில் வந்து இன்னொருத்தர் ஆனந்த் ஒருத்தர் எங்களை ஜாயின் பண்ணார். லாஸ்ட் ஒரு 4 days சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் அவரும் ஆக்சுவலாக மதுரை தான், அவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலில் போனாங்க. பட் எனக்கு வந்து வித்தின் ஒரு 3 hours தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு பெங்களூர். ஸோ நான் வந்து டேரெக்டாக வந்து பெங்களூர் யூஸ் பண்ணி விலாகு அண்ட் ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். அண்ட் கைஸ், உங்களுக்கு குயிக்காக ஒரு ரூட் மேப் வேணும்னா இப்போ சொல்லிடுறேன், ஏதாச்சும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைரெக்டாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு டே 1 வந்து பெங்களூர் டு பிஜாப்பூர், டே 2 வந்து பிஜாப்பூர் டு அவுரங்காபாத், டே 3 வந்து அவுரங்காபாத் டு டைரக்ட் இண்டோர், அண்ட் டே 4 நீங்கள் எதாச்சும் சொல்லுங்க. டே 4 வந்து இண்டோர் டு ஆக்ரா அடித்தோம், டே 5 வந்து ஆக்ரா டு டெல்லி, டே 6 டெல்லி டு டைரக்ட் அம்பாலா, ஏன்னா வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அதனால அம்பாலா, டே 7 வந்து அம்பாலா டு ராம்பூர், சாரி நார்கண்டா, டே 8 வந்து நார்கண்டா டு சிட்குல், டே 9 சிட்குல் டு நாகோ, டே 10 நாகோ டு காசா, டே 11 காசா எக்ஸ்ப்ளோரேஷன், டே 12 காசா டு லோசர், டே 13 லோசர் டு மணாலி, டே 14 மணாலி எக்ஸ்ப்ளோரேஷன், டே 15 வந்து மணாலி டு சார்ச்சு, கரெக்ட் தானே? டே 17 வந்து சார்ச்சு டு லே,
டே 18 வந்து லே எக்ஸ்ப்ளோரேஷன், டே 19 லே டு டிஸ்கிட், டே 20 டிஸ்கிட் டு துருத்துக் அண்ட் டிஸ்கிட் வந்துட்டோம். அடுத்து நான் என்ன சொல்ல, டே டிஸ்கிட்லேருந்து பேங்காங் அண்ட் டே 21 வந்து டிஸ்கிட் டு கரு, அது வந்து பேங்காங் போகணும்னு இருந்துச்சு, நாங்கள் வந்து கரு வந்துட்டோம். டே 23 வந்து கரு டு டைரக்ட் பேங்காங் லேக்கு, அது வந்து மெராக்னு ஒரு ஊர் சொன்னல அங்கே. டே 24 வந்து மெராக் டு டைரக்ட் மறுபடி கரு வந்துட்டோம், ஹேண்ட்லே போகணும்னு இருந்துச்சு, அது வந்து ரெண்டு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்து நான் வந்து கரு டு லே வந்துட்டோம். டே 25 வந்து லே டு டைரக்ட் திராஸ் வந்தோம். டே 26 வந்து திராஸ் டு ஸ்ரீநகர். டே 27 வந்து ஸ்ரீநகர் எக்ஸ்ப்ளோரேஷன். டே 28 ஸ்ரீநகர் டு கிஸ்துவார். டே 29 கிஸ்துவார் டு கில்லர். டே 30 வந்து கில்லர் டு பாராகட் குழப்பிட்டேன். சரி, ஏதோ ஒரு டைம் மிஸ் ஆச்சு, ரூட் கரெக்டாக சொல்லிட்டு இதில். கில்லர் டு பாராகட். டே 30 வந்து கில்லர் டு அம்ரித்சர். டே 31 வந்து அம்ரித்சர் எக்ஸ்ப்ளோரேஷன். 32 வந்து அம்ரித்சர் டு டைரக்ட் ஜான்சி, சாரி ஜான்சி அங்கே ஆக்ரா, ஆக்ரா கிட்ட யமுனா எக்ஸ்பிரஸ் வேலுக்கு அங்கே ஸ்டே பண்ணோம். அடுத்து நான் வந்து டே 33 வந்து யமுனா எக்ஸ்பிரஸ் வேலேருந்து டைரக்ட் லலித்பூர் சாகர் கிட்ட. டே 34 வந்து லலித்பூர் டு அதிலாபாத். டே 35 வந்து அதிலாபாத் டு பெங்களூர். உசுறு கட்டுச்சு, ஐயோ இந்த ஐட்னரி சொல்லிட்டேன், பழக்கமாக இருக்கு. பட் டே வைஸ் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து டே கன்ஃபியூஸ் ஆகு. பட் ஐட்னரி வந்து ஜாலியாக சொல்லுவோம். தெரியும் இந்த வீடியோ ஒன்னொரு போயிருக்கும், இதை எடிட் பண்ணி போடுறோம். சி பிபிள் நெக்ஸ்ட் டைம் தென் 5 ஃப்ரம்ஸ் மந்த் பை. ஸோ அவ்வளோதான், இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், எதை காலை இவனுக்கு பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் பிளான் இன்னும் டவுட் இருந்தால் வந்து கிளியர் பண்ணுறோம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஐட்னரி நாங்கள் சொன்னதே வந்து வேர்ட்ஸாக இருக்கும், அது வேணால் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு யூஸ் பண்ணிங்க, எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கண்டிப்பாக அது ஒரு செப்பரேட்டாக எப்பச்சு ஃப்ரீ பட்ஜெட் வீடியோ தான் நீங்கள் ஸ்டார்ட் கேட்டுறீங்க. பட் ஒவ்வொன்றா போகலாமே அப்படின்னு தான் வந்துட்டு. ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து பட்ஜெட் வீடியோ வருது, அதுவும் நாங்கள் பண்ண பட்ஜெட் என்ன மாதிரி பட்ஜெட், இவ்வளோ லோ பட்ஜெட்டில், அதாவது இதை விட லோ பட்ஜெட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பண்ணதே வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணாங்க. நைன் வாங்கிட்டாரு, இல்லை இல்லை ஆக்சுவலாக அது நான் காவியன்றிருந்தேன், பயப்பட நைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ ஷூட் பண்ணிட்ட கேமரா வந்து கோபுரம் 8, இவனோட கேமரா என் கோபுரம் வந்து அங்கேயே லடாக்ல சொல்லி முடிஞ்சது. இன்னும் கேமரா வாங்க சுற்றிட்டு இருக்கேன் நான், அதுக்காக தான் இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ வந்து அவ்வளோ இப்போ எடுக்காத ரீசனாக தான் என்கிட்ட வந்து கேமரா வந்து போயிடுச்சு, கேமரா இல்லை. ஸோ அதனால தான் வந்து எந்த விலாகவும் பண்ணல முடியல, ட்ரிப்பு அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ சூன் நம்ம ஒரு கேமரா வாங்கலாம். வாழ்த்துக்கள் கோபுரம் 9 வாங்குறதுக்கு. நீ அண்ட் வந்து நாம போன ரூட்டுமே நாம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண ரூட்டுமே ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பிளான் பண்ணிட்டு போங்க. அண்ட் வந்து மெயினாக வந்து ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிட்டு போங்க, ஏன்னா வந்து நம்ம வந்து பிளான் ஹாலிடேஸ் லீவ்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகலை, அதுக்கு வந்து நாங்கள் அர்ஜென்ட் ஹரிபரியாக நாங்கள் போகிற மாதிரி பிளான் ஆச்சு, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணுங்க, ஒரு 38 டேஸ் இருந்தால் இந்த ஐட்னரி செம சூட்டபிள், 38-40 டேஸ் இருந்தால். எஸ் பாபா, ஐட்னரி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க, லடாக் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு யூஸாக இருக்கும், மேபி இந்த பிளான் டிஃப்ரெண்ட் பிளான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சூன் பட்ஜெட் வீடியோ பார்க்கலாம். பாய், பாய், சீ யூ.